ஆண்டவராக இயேசுவின் அன்பான சகோதர சகோதரிமார்களே, உங்களை வாழ்த்துகிறோம். யாக்கோபு 4:7 வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியின் ஏவுதலாலே யாக்கோபு கர்த்தராக இயேசுவை விசுவாசிக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர் கொடுக்கும் தேவனுடைய கட்டளை, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடிப்போவான் என்று மாபெரும் ஒரு வெற்றியின் செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நாம் ஆண்டவர் இயேசுவால் ரட்சிக்கப்பட்டது, மீட்கப்பட்டதே நமது ஆவி ஆத்மா சரீரத்தோடு வாழ்நாள் முழுவதும் எல்லா காரியத்திலும் தேவாதி தேவனுக்கு கீழ்ப்படிவதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் அவரை நாம் சார்ந்து விசுவாசிக்கிறோம் என்பதின் பொருளாகும். அப்பொழுது நாம் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். சாத்தானுக்கு எதிர்த்து நிற்பதென்றால் என்ன பொருள்? பிசாசு ஒரு தீய ஆவியின் உருவம். ஒருவர் கண்ணுக்கும் பிசாசினுடைய உருவங்கள் தென்படாது, ஆனால் பிசாசினுடைய செயல்பாடுகள் வெளியிலே தென்படும். உதாரணமாக, யோசப்பு போத்திபார் வீட்டில் இருக்கும் பொழுது இதோ பாவம் நிறைந்த போத்திபாருடைய மனைவி பாவம் செய்யும்படி யோசப்பை அவள் வற்புறுத்தினாள். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த யோசப்பு, என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த பாவமான சம்பவத்தை அவன் எதிர்த்து நின்றான். அந்த பாவத்துக்கு தூண்டினவர்களை அவன் எதிர்த்து நின்றான். பிசாசு ஓடிப்போனான். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பாவங்களை எதிர்க்க வேண்டும், பொய்யை எதிர்க்க வேண்டும், அக்கிரமத்தை எதிர்க்க வேண்டும், அநீதிகளை எதிர்க்க வேண்டும், அவைகளை விட்டு விலக வேண்டும், தேவனுக்கு விரோதமான எல்லா அந்நியாயங்களை எதிர்க்க வேண்டும், உலக பிரகாரமான மாயைகளை நாம் எதிர்க்க வேண்டும், அவைகளை விட்டு விலகிவிட வேண்டும், என் தேவனுக்கு பிரியமில்லாத எதுவும் எனக்கு வேண்டாம் என்று எதிர்த்து நின்று நாம் வாழ்வது தான் பிசாசுக்கு எதிர்ப்பதின் அடையாளமாகும். அப்பொழுது அந்த பிசாசு ஓடி போய் விடுகிறான். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பிசாசை நித்தியத்திற்கும் அழித்து விட்டார். சாத்தானை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் தன்னை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அனுதினமும் உங்களுடைய வாழ்க்கையில் பாவமான வழிகள், பாவமான சிந்தனைகள், பாவமான உறவுகள், பாவமான நண்பர்கள், பாவமான ஆலோசனைகள் உங்களை நெருங்கி வரும் சூழ்நிலையில் தான் இந்த உலகம் இன்றைக்கு இருக்கிறது. அவைகளை விற்று விலகி வாழ்வதுதான் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்பதாகும். அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடிவிடுவான். தேவனுடைய பலன் உங்களை சூழ்ந்து கொள்ளும். இந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அதை அனுதினமும் பயன்படுத்தும் போது நீங்கள் பாக்கியவான்களாக நீங்கள் மாறுவீர்கள். ஒப்பு கொடுப்பீர்களா? தேவ பலன் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அன்பின் நேசரே, நான் பரிசுத்த ஆவியால் உங்களை பலப்படுத்துவேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவராக இயேசுவே, இது எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் உமது ஆவியானவர் ஆளுகை செய்யும் போது அசுத்த ஆவியின் செயல்களான பாவங்களை இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிற பலன் எங்களுக்கு வந்துவிடுகிறது. பிசாசு ஓட வைப்பதற்காக நாங்கள் எல்லோரும் தேவனே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியான வெற்றியோடு வாழும்படி அருள் புரியும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவரை முழுமனதோடு நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். ஆசீர்வாதமான ஜனங்களாக நீங்கள் இருப்பீர்கள்.